ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆட்டா பேக்கிங் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆட்டா பேக்கிங் சேனல். ஒரு புது விதமான கப் கேக்கு, இந்த புது டெக்னிக்கலோட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை காலையில் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் கேக் ஃப்ளார் 350 கிராம், சால்ட் 5 கிராம், பேக்கிங் பவுடர் 5 கிராம். இதை எடுத்துக்கிட்டு ஒரு சல்லை எடுத்துகிட்டு நல்லா சலிக்கணும். ஏன் சலிக்கணும் அப்படின்னா, பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் வந்து நல்லா பவுடர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். ரெண்டாவது, அந்த மைதாக்குள்ளுக்குள்ளே கட்டிங்கெல்லாம் உடையும். ஸோ நம்ம இதுக்கு தான் வந்து அதை வந்து நல்லா வந்து சலடை பிடிக்கிறோம். சல்லடை பிடிக்கிறதுல ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குது. நம்மளை டஸ்டர்ஸும் ஏதாவது பெரு பெருசாக இது இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போலில் எடுத்து அந்த மைதா எடுத்து போட்டு வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. மொதல் வந்து வாட்ரு, ஃபேட்டு, லிக்விட் குளுக்கோஸ், சுகரு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேலே வந்து லைட்டாக ஃபோமிங் ஆகி வெளியே வரும். அந்த ஃபோமிங் பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோமிங் ஆகி லைட்டாக வெளியே வரும். வெளியில் வர்றப்போ நமக்கு அந்த பேட்டரை தொட்டு பார்த்தாவே தெரியும் அது நல்லா ஃபோமிங் ஆகிருக்கு அப்படின்னு. இது எப்படின்னா ஸ்பீடாக அடிக்கணும். ஸ்பீடாக அடிக்கிறது எதுக்கு ஸ்பீடாக அடிக்கிறோம் அப்படின்னா, உள்ளே அந்த ஃபேட்டு, சுகரு, லிக்விட் குளுக்கோஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மெர்ஜாகணும். அதோட மெர்ஜாகி நல்ல ஃப்ளஃபினஸ் வரணும். லைட்டாக ஃப்ளஃபினஸ் வர்றப்போ தான் நமக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரியும். அந்த மிக்ஸாக எடுத்து பார்க்கும்போது அந்த மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம பண்ண போகிறது எடுத்து வச்சுருக்கிற ஜெல்ல நாம் ஆட் பண்ணுறோம். ஒரு 30 கிராம் ஜெல் இருக்கும், கேக் ஜெல். இது ஆட் பண்ணிவிட்டு ஸ்பீடில் ஃபுல்லாக ஸ்பீடில் வந்து இது ஒரு 12 நிமிஷம் பீட் பண்ணணும். பன்னெண்டு நிமிஷம் பீட் பண்ணுற கேப்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீட்டிங் ஆகிட்டுருக்குள்ள ஓவனை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடுறோம். நாம் வந்து ஒரு கப் கேக்கு ட்ரே இருக்கும், அந்த கப் கேக் ட்ரேலையும் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போது இந்த மாதிரி தான் ஈஸியாக பேப்பர் போட்டுவிட்டோம். போட்டுட்டு நம்ம நிற்கிறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, மைதா வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்துடும். 12 நிமிஷம் பீட்டாக ரெடி முடிஞ்ச உடனே மைதா கொட்டுறோம். கொட்டிட்டு 1 மினிட் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து நம்ம பீட் பண்ணுறோம். இது பீட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் மைதா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் வந்து பக்கத்தில் ரெசிபி கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை ஆட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா அதே ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஆயில் அதே மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா எடுத்து நம்ம கப் கேக் போடுறதுக்குள்ள ரெடி ஆகிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து புதுசாக வர்றதா இருந்தால் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே கணப்போட நீங்கள் வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ எடுத்து செக் பண்ணுறப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளோஷினஸ் ஆகும். இது கப் கேக் வந்து மோல்டஸு. ஒரு மோல்டில் வந்து ஒரு கப்பு வந்து நான் 40 கிராம்ஸ் வந்து வெயிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களோட கப் என்ன வெயிட் இருக்குதோ, 15 கிராம் இருக்கலாம், 20 கிராம் இருக்கலாம், 30 கிராம் இருக்கலாம், அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 15 கிராம்20 கிராம் வந்து போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஹோம் பேக்கர்ஸ் மட்டும் இல்லை,
கமர்ஷியலாகவும் பண்ணலாம், நீங்கள் பெரிய பெரிய பேக்கரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது அப்படியே மல்டிப்பை பண்ணிங்கன்னாக்கா வெரி குட் ரெசிபி, நீங்கள் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போது பேக்கிங் டைம். இது பேக்கிங் பார்த்தீங்கன்னா 185 20 மினிட்ஸ் வேகும். வெந்த பின்னாடி உங்களுக்கு சூப்பரான ஒரு கப் கேக் ரெடி ஆயிரும். இது என்னோட சேனலில் வந்து புதுசாக நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன், புது புது ரெசிபியில் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல்ஸுக்கு சப்போர்ட் கொடுங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட், அதாவது கோக்கனட் மக்ரூன்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களை பார்க்க போகிறேன். ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் எக்ஸாக்டாக 7:00 என்னோட வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.